வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லால்குடிமா பவுல். இது வளரி வலைக்காட்சி. போன பதிவில் நம்ம வந்து செருப்பாழி எறிந்த சோழன் இளஞ்சியர் சன்னியை பற்றி பார்த்தோம். அவர் எப்படி மௌரியர்களையும் மாமன்னர் அசோகரையும் தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைய விடாமல் தடுத்த ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க போரான செருப்பாழி போரை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் அதே சிறப்புமிக்க இன்னொரு போரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோட பேர் குயிலாளுவம் போர். இது குயிலாளுவம் போர் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, கங்கை சமவெளி போர். இந்த போரை நடத்தினது சேரன் செங்குட்டுவன். ஏன் இந்த போர் நடந்தது அப்படின்னு பார்த்தா, சேரன் செங்குட்டுவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசையும் கனவும் இருந்தது. என்ன அப்படின்னா, கண்ணகிக்கு ஒரு அழகிய கோயில் ஒன்று கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த கோயிலுக்கு தேவையான கற்கள்களை வந்து இமயமலையிலேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம். இன்னொரு முக்கியமான ஒரு வெறின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஆரிய மன்னர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்முடைய தமிழ் மன்னர்களை கொஞ்சம் கேவலமாக பேசிடுறாங்க. இதை பொறுத்துக்க முடியாத சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, அந்த இரண்டு வடதிசை மன்னர்களை வந்து போரில் வென்றே தீருவேன் அப்படின்னு சொல்லி அவர்களை நோக்கி படையெடுத்து போகிறார். அவர்களை போரில் ஜெயிச்சு என்னுடைய மற்ற தமிழ் வேந்தர்களை தவறாக பேசியதற்காக அவர்களை போரில் அழித்தொழிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த போரை நடத்துகிறார். இது ரெண்டு காரணம். இந்த குயிலாளுவ பகுதிகள் வந்து அன்றைய நாளையில் வந்து இது எப்படி மகத பேரரசின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ஒரு பகுதி. மகத பேரரசை ஆண்ட மன்னர்கள் வந்து பிற்காலத்தில் சதகரணிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த மன்னர்கள் வந்து நம்முடைய மூவேந்தர்களோட கொஞ்சம் நட்புறவோடு இருந்திருக்கிறாங்க. சேரன் செங்குட்டுவன் வந்து கங்கை நோக்கி வராரு அப்படிங்கிற கேள்விப்பட்ட அந்த மன்னர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை எதிர்த்து போரிடாமல் அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்குறாங்க. கொடுத்து சேரன் செங்குட்டுவனுக்கு வந்து நிறையா பொன்னையும் பொருளையும் குதிரைகளையும் தேர்களையும் பரிசாக கொடுத்து கங்கை ஆற்றை கடப்பதற்கு பெரிய ஒரு தன்னுடைய நாவாய்ப்படைகளை வந்து அனுப்பி சேரன் செங்குட்டுவனுக்கு உதவி செய்கிறாங்க. இப்போது சேரன் செங்குட்டுவன் வந்து கங்கை ஆற்றை வெற்றிகரமாக கடந்து போகிறாரு. கடந்து போயிட்டு நம்முடைய இரண்டு மன்னர்களை, நம்முடைய தமிழ் மன்னர்களை திட்டினாங்க பற்றியா, கேவலமாக பேசினாங்க பார்த்தீங்களா அந்த ரெண்டு மன்னர்கள். அவர்கள் பேர் வந்து ஒருவர் பேரோட கனகன், இன்னொரு பேரோட விசயன். இந்த ரெண்டு மன்னர்களை எதிர்க்கிறதுக்கு தயாராகிட்டார். ஆனால் இந்த கனக விசயனோட சேர்த்து நிறைய ஆரிய மன்னர்கள் வந்து அவரோட படையை திரட்டி நிற்கிறாங்க. மிகப்பெரிய பெரும் படை. இந்த படையை பார்த்தோட்டியும் சேரன் செங்குட்டுவனுக்கு வந்து ஒரு மலைப்பாகவே இல்லை. சிலப்பதிகாரத்தில் வந்து இதை பற்றின வரிகள் வந்து ரொம்ப அழகாக சொல்லுது. அவர் வந்து அந்த படைகளை பார்த்தோட்டியுமே ரொம்ப மகிழ்ச்சியில் வந்து ரொம்ப துள்ளி குதிக்கிறாராம். ஏன் அப்படின்னா, நான் அடித்து விளையாடுவதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு களம் கிடைத்து விட்டது. அவ்வளோ வீரர்களை பார்த்து பயப்படாமல் சந்தோஷப்படுறாராம். ஏன் அப்படின்னா, நம்முடைய தமிழ் மன்னரோட வீரம் அந்த மாதிரி, எத்தனை பேர் வந்தாலும் ஓட ஓட விரட்டக்கூடிய ஆற்றலும் படை வலிமையும் நம்மள்கிட்ட இருந்திருக்கு. இந்த சேரன் செங்குட்டுவன் வந்து கனக விசயனை இரண்டு பேரையும் அடித்து அவரோடு படையில் இருந்த மற்ற மன்னர்களையும் அடித்து விரட்டுகிறார். விரட்டினது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாருன்னா, இமயமலைக்கு தன்னுடைய படைகளை அனுப்பி அங்கே இருக்கிற கற்களை கொண்டு வந்து இவர்களோட தலையிலேயே வச்சு சுமந்து வர செய்கிறார். சுமந்து வர செஞ்சது மட்டும் இல்லை, இங்கே வந்து மற்ற மன்னர்கள், அதாவது பாண்டிய மன்னர்களுக்கும் சோழர்களுக்கும் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அவர் போரில் ஜெயிச்சு இந்த கல்லை தூக்கிட்டு வர செய்தியையும் கொடுத்து அனுப்புகிறார். நீலன் அப்படிங்கிற தன்னுடைய ஒரு படை தளபதிகிட்ட அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார். நம்மளை கேவலமாக பேசிய இரண்டு மன்னர்களை வந்து நான் போரில் ஜெயிச்சிட்டேன், அதை நீங்களும் வந்து பாருங்கள் அப்படிங்கிற செய்தியையும் கொண்டு சேர்க்கிறார். அவர்கள் தலையிலேயே, அவர்களின் மணிமுடியிலேயே
கண்ணகி தெய்வத்துக்கு எடுக்கப்பட்ட கோயிலுக்கான கற்களை சுமந்து வர செய்கிறார். இப்போ இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, ஏன் வந்து இந்த சதகரணிகள் வந்து எதுக்கு வந்து நம்முடைய தமிழ் மூவேந்தர்களோட நட்புறவில் இருக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய அரசியல் சூழல் வந்து அப்படி இருந்திருக்கு. ஏன்னா இந்திய நிலப்பரப்புக்கு சொந்தம் ஆகாத ஒரு வம்சம் ஒன்று இருந்திருக்கு, சக வம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக வம்ச மன்னர்கள் வந்து என்றைக்குமே வந்து வட இந்தியாவுக்கு ஒரு த்ரெட்டாகவே இருந்திருக்கிறாங்க, ஒரு அச்சுறுத்தலாகவே இருந்திருக்கிறாங்க. எந்த நேரமானாலும் வட இந்தியாவின் மீது போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு போர் சூழல் அந்த நேரத்தில் இருந்ததுனால இந்த சதகர்ணிகள் மன்னர்களுக்கு வந்து நம்முடைய தமிழ் மன்னர்களின் ஆதரவு வந்து ரொம்ப தேவைப்பட்டது. அதனால் இந்த ஒரு நட்புறவில் இருந்திருக்கிறாங்க. இது வந்து சேரன் செங்குட்டுவனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கு. இந்த போர் வந்து குயிலாழ்வ போர். குயிலாழ்வம் அப்படிங்கிறது கங்கை சம்மை வெள்ளியோட இன்னொரு பேர். இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய தமிழ் வேந்தர்கள் வந்து என்றைக்குமே போட்டிக்காகவும் பொறாமைக்காகவும் நிலப்பரப்புக்காகவும் சண்டை போட்டதாக வரலாறுகள் மிகவும் அரிது. கேட்கலாம், அப்போ அவங்க சண்டை போட்டுக்கலையா, அவங்களுக்குள்ள அதிகார பொறாமை இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருந்தது தான், இல்லைன்னெலாம் சொல்லலை, யாரும் இங்கே சொல்ல. எந்த மன்னர்களை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கென்று ஒரு நிலப்பரப்பு இருக்குது, அவர்களுக்குன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்குது. அதை மீறும் பொழுது அவர்கள் தங்களுடைய வலிமையையும் தங்களுடைய எதிர்ப்பையும் தெரிவிக்கத்தான் செய்வார்கள். இது எல்லா நாடுகள்லேயுமே இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, ஐரோப்பிய நாடுகள்லேயும் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களோடு பல போர்கள் நடந்திருக்கின்றன. அதனால் அதை யாருமே இங்கே நமக்கு சொல்கிறதில்ல. நம்முடைய தமிழ் மன்னர்கள் அடிச்சுக்கிட்டதையும் நம்முடைய தமிழ் மன்னர்கள் வந்து போர் செய்து கொண்டதையும் மட்டும்தான் சொல்கிறாங்க. அதோட இன்னொரு முகத்தையும் அவங்க சொல்லணும். தமிழனுக்குன்னு ஒரு அவப்பெயரோ, தமிழனை வந்து யாராவது இழிவாக பேசிவிட்டாலோ, அல்லது தமிழ்நாட்டின் மீது இன்னொரு இனத்தினர் படையெடுத்து வந்தாலோ, மூவேந்தர்களும் சேர்ந்து அவர்களை விரட்டிய செய்திகளை வந்து நம்முடைய வரலாறுகள் வந்து சொல்ல மறுக்குது. இதுதான் உண்மை. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து சேரன் செங்குட்டுவனோட குயிலாழுவ போரை பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் வந்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு போரை பற்றி பார்ப்போம். அந்த போரிலும் தமிழ் மன்னர்கள் ஒன்றாக சேர்ந்து தான் போரிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள். இது வளரி வலைக்காட்சி. நான் உங்கள் லாலுடிமா பவுல். நன்றி, வணக்கம்.